ஐயா, உங்கள் பேர் எங்கயா? தர்மர். 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 வளையல் வியாபாரம் எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்கய்யா? 20 வருஷம். 20 வருஷமா? என்ன வயசுங்கய்யா உங்களுக்கு? 71. 71. சரிங்கய்யா. இப்போ முன்னாடிலாம் இந்த மர பெட்டியில் கொண்டு வருவாங்க, தெரு தெருவுக்கும் கொண்டு வருவாங்க. அதே பெட்டி தான் இப்போ தான் நான் பார்க்குறேன், ரொம்ப நாள் கழிச்சு. சின்ன வயசில் எவ்வளோக்கெல்லாம் வளையல் விற்றுருக்கீங்கய்யா, குறைஞ்ச விலைக்குண்ணா? 10 ரூபா இருந்தது. டஜன் 10 ரூபா? 10 ரூபா இருந்தது. இப்போ வந்து இப்போ வந்து 30 ரூபா இருக்குது. 30 ரூபாய்க்கு இருக்குது. 40 ரூபாய்க்கு இருக்குது. முன்னே இருந்த வியாபாரம் இப்போ இருக்குதாங்க? முன்னிருந்த வியாபாரம் கிடையாது. அப்போ வந்து வேலை கம்மி தான். ஆமாம். மெட்ராஸுக்கு 50 ரூபாய்க்கு போவேன். மெட்ராஸ்க்கு? ஆமாம். இருந்து இப்போ 1000 ரூபாய் வரும். மெட்ராஸ்க்கு 50 ரூபாய்க்கு போயிருக்கீங்க இங்கே? ஆமாம். இப்போ வந்து போகிற 1000 ரூபாய் வேணும். 1000 ரூபாய் வேணும். டிக்கெட் மட்டும்? ஆமாம். சாப்பாடு தண்ணி? ஆமாம். இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்குன்னா எவ்வளோ வியாபாரம் ஆகும்? ஒரு நாளைக்கா? குழம்பு 100 ஆகும், 50 ஆகும், 70 ஆகும், 10 ஆகும். குழம்பு மாதிரி இருக்கும். சாயம் 2-3 சூழல். இப்போ திருவிழாக்களுக்கெல்லாம் போவீங்களா? திருவிழாக்கு முதலுக்கு போவேன். மிகமாக அடைய முடியல. அடைய முடியல. முதலுக்கு போவேன். இது எது வண்டியிலே கொண்டு போவீங்களா இல்லை சுமந்து தான் போவோம்? சைக்கிளில் போவேன். சைக்கிளுக்கு முட்டு வழியாது. சைக்கிள் ஓட்ட முடியல. முட்டு வழியால காலத்துக்கு போடப்படல. காலத்துக்கு போட்டதான் ஓட்ட முடியும். ஆமாம். இப்போ நீங்கள் பிடிச்சிங்க, காலத்துக்கு போட்டு ஓட்டிடுறேன். இப்போ இதை எப்படி சுமந்து கொண்டு வரீங்க? பஸ்ஸில். பஸ்ஸில் கொண்டு வந்துடுறீங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் போக முடியும், எல்லா ஊருக்கும் போக முடியாது. சரிங்க சரிங்க. நம்ம ஊர் நாகலாபுரம் பக்கம். நாகலாபுரம் பக்கம். என்னென்ன பொருளியா வச்சிருக்கீங்க வளையல் தவிர? பாச்சா உருண்டெல்லாம் இப்போ வாங்குறாங்களா மக்கள்? முன்னாடி நிறைய வியாபாரம் ஆச்சுல்ல, வாங்குறாங்கண்ணா? ஆமா, பெரிய பெரிய கடைக்கு தான் போறாங்களா? அவ்வளோதான் வருவாங்க. முக்காவாசி கடைக்கு போயிடுறாங்க. முக்காவாசி கடைக்கு போயிடுறாங்க. என்னம்மா? எங்க அம்மா பேர் வந்து கடலாடி தான். இங்க ராமநாட்டில் விட எங்க தம்பி மகன் கடை கண்ணா, இது நாக்காடு வச்சிருக்கான். சிக்கல் இல்லை, நாக்காடு. ஓ சரி சரி. இப்போ நீங்கள் ஐயா கூட வந்திருக்கீங்களா? இது எங்கள் வீட்டுக்காரர் தான். உங்கள் வீட்டுக்காரர் தானே? சரி 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 சரிம்மா. இப்போ ஐயா வந்து அப்போ 20 வருஷமா தொழில் பார்க்குறாங்க. ஆமாம். சென்னையில் இருந்தீங்களா? இந்த தொழில் எப்படிமா இருக்கு இப்போதைக்கு வருமானம்லாம்? வருமானம் என்ன 10,000 தான் இருக்கு. அடைய முடியல. அடைய முடியல. உங்களுக்கு வயசுமா? எனக்கு வயசா? எனக்கு 60. 60. இப்போ ஐயா திருவிழாக்கெல்லாம் போனாங்கன்னா நீங்களும் சேர்ந்து போயிருவீங்க? கூட போயிருவீங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பார்ப்போம். சரிங்க சரி. முன்னே தனியாக போயிட்டு இருந்தாங்க? ஆமாம், போயிட்டு இருந்தாங்க. முடியலையா, முட்டு வழியாக இருக்குல்ல. ஆமாம். பெட்டிட்டு தூக்க முடிச்சது இல்லை, கொஞ்சம் உதவிக்கு கூட போகிறது வர. சரி சரி சரிங்க. சரி, எனக்கு பாப்பாவுக்கு ஒரு வளையல் கொடுங்க. ஒரு ஒரு பாப்பா வந்து 8 மாதம். ஆமாம். ஒரு பாப்பா வந்து 10 மாதம். 8 மாதத்துக்கா? பத்து மாதம் போடலாமா? சரிங்க. இல்லை இது மட்டும் போதுங்கய்யா, அதெல்லாம் வேணாம். தூக்கில் வேணாங்க, இருக்கு. பாச்சாவது என்னம்மா? சரி, இந்தாங்க ஐயா 100 ரூபா இருக்கு. மஞ்சக்கீரை? ஒரு மஞ்சக்கீரை வேணாம் கூட. வச்சுங்க. ஆ, வைங்க.
மேல குரங்கு இருக்கு தூக்கிட்டு போயிராம ஐயா இப்ப எல்லா கோவில் திருவிழாக்களும் கொண்டு போவீங்களா? முடிஞ்ச வரைக்கும் போவீங்க? அடைய முடியல. முன்னாடி அதிகமாக வேம்பாடு வருவேன், வைப்பாடு வருவேன், அவ்வளவு தூரம் வருவேன். இப்போ வந்து முப்பது நேரம் ஓட்ட முடியல. என்ன வயசு சொன்னீங்க? 71. ஐயா முன்னாடி ஒரு நாள் அதிகபட்ச வருமானம் லாபம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? முன்னாடி உட்காந்துடலாம் ஆமா ஆமா.